புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வு குறித்து மறுபரிசீலனை மேற்கொள்ள அரசிடம் பாஜக வலியுறுத்தும் என அக்கட்சியின் மாநில தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியை பாஜக கவிழ்க்க முயற்சிப்பதாக பொய்யான குற்றச்சாட்டை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளதாகவும், அரசியல் செய்ய எதுவுமே இல்லாததால் வீண்பழி சுமத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் வீடுகளுக்கான மின்கட்டண உயர்வு குறித்து மறுபரிசீலனை மேற்கொள்ள அரசிடம் வலியுறுத்தப்படும் எனவும் பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தெரிவித்தார். நாராயணசாமி சொல்றது நாராயணசாமி சொல்றாரு அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு தெரியல. அதாவது இது எங்களுடைய அரசு, பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு, இதை கவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வர வேண்டிய அவசியமே இல்லையே. அது வந்து இப்போ அரசியல் செய்கிறதுக்கு எதுவும் இல்லைன்றதுனால நாராயணசாமி அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்து. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை பெரிய லெவலில் வந்து மின்கட்டணம் வந்து ஏற்றலை. ஒரு 40 காசு 30 காசுன்றது வந்து தான் ஏற்றிக்கிறாங்க. இதையும் வந்து பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு எந்த அளவுக்கு நாம் பண்ண முடியுமோ பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வந்து நம்ம அமைச்சர் கையிலேயும் நாங்கள் வந்து முறையிடுவோம். பொதுமக்களை பாதிக்காத அளவுக்கு மின்கட்டண உயர்வு வந்து ஏற்றிருந்தாங்கன்னா அதை பற்றி பரிசீலிக்க அரசை வலியுறுத்தும்.